மொபைல் ஷாப் உரிமையாளர்கள் கவனத்துக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தம்ப்னெயில் பார்த்துட்டு நீங்கள் கண்டிப்பாக உள்ளே வந்திருப்பீங்கன்னு நம்புகிறேன். ரொம்ப நன்றி. என்ன எதுக்காக இதை நான் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் கடந்த 15 வருஷமாக பொள்ளாச்சி, உடுமலைப்பேட்டை இந்த மாதிரியான கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக், திருப்பூர் டிஸ்ட்ரிக்ட் ஃபுல்லாகவே மேக்ஸிமம் நான் வந்து சிம் கார்டு சேல் பண்ணிட்டுருக்கேன். என்னென்னு கேட்டிங்கன்னா, நான் இதுக்குன்னு ஒரு வண்டி வச்சுருக்கேன். அந்த வண்டிக்குன்னு தனியாக ஆர்டிஓ பர்மிஷன் வாங்கி விளம்பரமெல்லாம் பண்ணிகிட்ருக்கேன். விளம்பரம் இல்லாத நேரங்களில் நான் ஆரம்பத்தில் இது 15 வருஷமாக இதை பண்ணிகிட்ருக்கேன் அப்படிங்கிறதுனால, பொங்கல் தீபாவளி அதிமானியான நாட்களில் மட்டும்தான் வண்டி விளம்பர வண்டி ஓடுதுங்கிறனால, மற்ற நாட்களில் வேறு எதையும் நான் ஓட்ட முடியாது அந்த வண்டியை வச்சுட்டு. ஏன்னு கேட்டிங்கன்னா, விளம்பரத்துக்குன்னு நான் தனியாக அதுக்குன்னு பர்மிஷன் வாங்கிட்டேன். அதனால் வந்து அதை வச்சு நான் லோடு ஓட்ட முடியாது. லோடு ஓட்டுறதுனா இதை நான் கேன்சல் பண்ணணும். அடுத்தாப்பில் மறுபடியும் ஆர்டர் வரும்போது மறுபடியும் அதை போய் பார்க்கணும். அதனால் எனக்கு சிரமமாக இருக்கும் அப்படிங்கிறனால நான் இதை ஒரு தொழிலாக பண்ணிகிட்ருக்கேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா, நான் ஏர்டெல் கம்பெனியில் கம்பெனி ஸ்டாஃபாக இருக்கேன். இப்போ கொடுங்கியத்தில் நடந்த ஒரு இன்சிடென்ட்னால தான் இதை வந்து நான் உங்களுக்கு இப்போ தெரியப்படுத்தணும் அப்படிங்கிற ஒரு கடமைக்கு ஆளாகி நான் வந்திருக்கேன். காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நானாகட்டும் எங்கள் கூட ஒர்க் பண்ணுற பசங்களாகட்டும் அடிக்கடி நடக்கக்கூடிய ஒரு பிரச்சனை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நிறைய பேர்த்துக்கு இது நடந்திருக்கு. நிறைய பேர் வெளி வேலை விட்டே வேலை வேண்டான்ட்டு போயிட்டாங்க. இந்த மாதிரிலாம் கூட நிறைய நடந்திருக்கு. திருப்பூரில் நடந்திருக்கு. அவ்வளவையும் சமீபத்தில் பழனியில் கூட ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த சிம் கார்டு பவுச் வித்தாருன்னு சொல்லிட்டுலாம் பிடிச்சி அடித்து எல்லாம் பண்ணாங்க தெரியுங்களா. அந்த மாதிரிலாம் கூட நடந்திருக்கு. கொடை போட்டு ஏதாவது பசங்க நின்று இருந்தால் அவங்கள்ட்ட வந்து சிம்மை பிடுங்கிட்டு போயிடுது, கொடை பிடுங்கிட்டு போயிடுது. அந்த மாதிரியான சில மொபைல் சாப்காரங்களும் செஞ்சுருக்காங்க. இந்த மாதிரியான விரும்பத்தகாத நிறைய நிகழ்வுகள் நடக்குது. அதில் ஒரு சில பேர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ சமீபத்தில் உடுமலையில் இருக்கக்கூடிய அந்த குரூப்பில் வந்து ஒரு ரூமர் போயிட்டுருக்கு. என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, என்னை பற்றி நான் வதந்தி. அதுக்காக தான் இப்போ நான் வந்து இந்த வீடியோ வந்து மேக் பண்ணி உங்களுக்காக போட வேண்டியதாக இருக்குது. என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பொது ஜனங்ககிட்ட இதை நான் கொண்டு வர்றேன். ஏன்னா அவங்க ஆளுகிட்ட நிறைய பேர்கிட்ட பேசி பார்த்தாச்சு, பொது ஜனங்ககிட்ட இதை நான் கொண்டு வர்றேன். ஏன்னா அவங்க ஆளுகிட்ட நிறைய பேர்கிட்ட பேசி பார்த்தாச்சு, யாரும் அதுக்கு வந்து சரியாக வந்து செவி சாய்க்கலை அப்படிங்கிற பட்சத்தில் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, மக்கள் மன்றம்னு ஒன்று இருக்குது. மக்கள் மன்றத்துடைய தீர்ப்பு தான் இறுதியானது. எங்களை மாதிரி ஆட்கள் உங்கள் ஊரில் வந்து சிம் கார்டு போடுறாங்க அப்படின்னா, ஒரு கம்பெனி ஸ்டாஃபாக வர்றாங்க அப்படின்னா, அவங்களுக்கு கண்டிப்பாக நீங்களும் ஆதரவு கொடுக்குறீங்க. சில இடங்களில் இந்த மாதிரியான பிரச்சனை வந்தப்போ அந்த ஊரில் இருக்கிறவங்களே கேள்வி கேட்டு, மொபைல் சாப்காரங்கன்ட்டு வந்தவங்களை ஏன் அவங்க இங்கே போடக்கூடாது, என்ன விஷயம், என்ன ஏது, நீங்கள் அதை கேட்குறக்குன்னு கேட்டப்போ, நாங்கள் கடை வச்சுருக்கோம் அப்படின்னா, நீங்கள் கடை எங்கே வச்சுருக்கீங்க, எங்கள் ஊரில் வச்சுருக்க பையனை நீ எதுக்கு வந்து இப்படி திட்டுறான்னு சொல்லிட்டு அந்த மாதிரிலாம் பேசி ஒரு சில சப்போர்ட்டுகளும் வந்திருக்கு. இல்லைன்னு சொல்ல நிறையா மேக்ஸிமம் மொபைல் ஷாப்காரங்க, உண்மையை சொல்லணும்னா 80% மொபைல் ஷாப்காரங்க அந்த மாதிரி பண்ணுறதில்லை. ஆனால் ஒரு 20% பேர்னால் நாங்கள் எங்கேயுமே தொழில் பண்ண முடியதில்லை. இதனால் என்னதுன்னு கேட்டிங்கன்னா, எங்கள் கம்பெனியில் நாங்கள் வந்து டார்கெட்டை நிறைவேற்ற முடியதில்லை. அப்படி நிறைவேற்ற முடியலன்னா எங்களுக்கு வேலை போகும், எங்களை நம்பி இருக்கிற குடும்பம் என்ன கெதிக்காலாகும். அதெல்லாம் யோசனை பண்ணி பாருங்கள். நீங்கள் மொபைல் ஷாப்பில் மொபைல் விற்கிறீங்க, பவுச் விற்கிறீங்க, டெம்பர் கிளாஸ் விட்டு தர்றீங்க, சர்வீஸ் பண்ணுறீங்க, ரீசார்ஜ் பண்ணுறீங்க, இன்னும் நிறைய என்ன வேணாலும் விற்கிறீங்க. அதை பற்றினா ஃபுல் அக்சசரிஸ் எல்லாமே விற்கிறீங்க. வேலைக்கு 2 பேர்த்த வேலைக்கு வச்சு அவங்களுக்கு சம்பளம் தர்றீங்க, கடை வச்சு அதுக்கு வாடகை கொடுக்குறீங்க. உங்களுக்கு இதுக்கு எல்லாத்துக்கும் உங்களுக்கு ஃபினான்ஷியல் ரீதியாக நீங்கள் ஸ்ட்ராங்காக இருக்கீங்க. ஆனால் எங்களுக்கு மாதம் பூரா செஞ்சால் தான், அவங்க கொடுக்குற டார்கெட்டை நிறைவேற்றினா தான், ஒரு மாதத்தில் வெறும் 10,000 ரூபாய் சம்பளத்துக்கு தான் நாங்கள் அந்த அளவாயிரம் வெயில் அலையாலே நிலையிறோம். நீங்கள் நல்லா புரிஞ்சுக்குங்க. எங்களை மாதிரி வரவங்களை நீங்களும் கொஞ்சம் அனுசரிக்கணும். ஏன்னா நான் உங்களை பற்றி எங்கேயும் குறதையெல்லாம் சொல்கிறதில்ல. கம்பெனியில் சொன்னால் கூட அது சரியாயிரும், அது சரியாயிரும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இதில் விட்டுறாங்க. என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்களும் ரீசார்ஜ் பண்ணுறீங்க எல்லாம். ஏன்னா மேக்ஸிமம் நிறைய பசங்க வந்துட்டு வேலை வேண்டான்ட்டு போயிடுறாங்க அப்படின்னா, அதுக்கு காரணம் உங்களை மாதிரியான ஒரு சில மொபைல் சாப்பிட்றாங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஒரு சில பேர் எல்லாத்தையும் நான் சொல்லலை. ஏன்னா எல்லோரும் இப்படி இருந்துருந்தால் நான் 15 வருஷமாக இந்த தொழில் பண்ணிகிட்டு இருந்திருக்க முடியாது. ஒரு சில பேர் மட்டும்தான் இப்படி பண்ணுறாங்க அப்படிங்கிறதையும் நான் ஒத்துக்கிறேன். அப்புறம் இந்த சங்கம் வந்ததுக்கு அப்புறமானா, ஒரு சில பேர் இந்த சங்கத்தை வந்து சங்கத்துடைய பேரை மிஸ்யூஸ் பண்ணுறாங்க. மிஸ்யூஸ் பண்ணிவிட்டு இதை நாங்கள் மட்டும்தான் பண்ணுவோம், நாங்களாம் தீர்மானம் போட்டிருக்கிறோம் அப்படின்னு. அப்போ நாங்கள் என்ன கேட்குறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, யாருக்கு இன்றைக்கி சங்கம் இல்லை? எல்லா மளிகை கடைக்காரங்களுக்கும் சங்கம் இருக்குது, எல்லாருக்கும் சங்கம் இருக்குது. உங்களுக்கு ரோட்டு வேலை செய்கிறவங்கள்ருந்து எல்லாத்துக்குமே இன்றைக்கி சங்கம் இருக்குது. சங்கம் இல்லாத ஆளுக யாருமே கிடையாது. நாங்களும் நாளைக்கு நினச்சோம் அப்படின்னா, நாங்களும் எங்களுக்காக ஒரு சங்கம் வைக்கலாம். அந்த சங்கத்தில் எல்லாத்தையும் மெம்பராக சேர்த்தலாம். எங்களுக்குன்னு கம்பெனிக்கு ஒரு வக்கீல் வைக்கலாம். நாங்கள் ஒரு லோகோ ஒன்று க்ரியேட் பண்ணி எங்களுக்குன்னு வந்து ஒரு சங்கத்தை எங்களால் உருவாக்க முடியும். அந்த சங்கத்தை இன்னும் ஏதோ ஒரு இது கூட இணைக்கலாம். அவ்வளோ ஏன் மொபைல் ஷாப் உரிமையாளர்களுக்கு கூட உங்களோட இதில் கூட இணைக்கலாம். ஆனால் நீங்கள் எங்கூட ஒத்து வந்தால் தானே. இப்போ நாங்கள் ஏன் இதை பற்றி இவ்வளோ தூரம் பேச வேண்டியது இருக்குது அப்படின்னு எங்களை சமீப காலமாக எங்கள் பசங்க போடுறக்கூடிய அந்த கொடைகளாகட்டும் சிம்மு ஆகட்டும் டக்கு டக்குன்னு பிடுங்கிட்டு போயிடுறாங்க. ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்குங்க, அந்த கொடை வந்து அந்த டிஸ்ட்ரிபியூட்டரோடைய சொத்து. அவங்களுடைய இதை நீங்கள் பிடுங்கிட்டு போய்
நீங்கள் கிழிச்சிட்றீங்க இல்லை ஏதாவது ஒன்று பண்ணிடுறீங்க அப்படின்னா அதை அந்த டிஸ்ட்ரிபியூட்டர் கை காசை போட்டு வாங்குறாரு. ஒரு ஏரியாவை கண்ட்ரோல் பண்ணுற பவர் அந்த டிஸ்ட்ரிபியூட்டருக்கு இருக்குது. அந்த டிஸ்ட்ரிபியூட்டர் தான் உங்களை கண்ட்ரோல் பண்ணணும். ஆனால் மாற என்ன பண்ணுறீங்கன்னு கேட்டிங்கன்னா, சங்கம் வச்சுருக்குறோம் அப்படின்ட்டு நீங்கள் அவங்கள கண்ட்ரோல் பண்ணுறீங்க. அவங்கக்கிட்டேருந்து வேலைக்கு வர்ற பசங்களை நீங்கள் விரட்டி விடுறது, அவங்ககிட்டருந்து பிடுங்குறது, இந்த மாதிரிலாம் நடந்துகிட்ருக்கு. ஆனால் சில இடங்களில் அனுசரணையாகவும் போகிறாங்க, போட்டுங்க எங்கள் கடைக்கு முன்னாடியே போடுங்க அப்படிங்கிற மாதிரி கூட சொல்லி நடந்த இடமெல்லாம் இருக்குது. இங்கேயே போடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. நாங்கள் என்ன சொல்லுவோம்னா, இன்றைக்கி ஒரு நாள் தான் இந்த ஸ்கீமுங்க, நாளைக்கு அந்த கடையில் வாங்க, அந்த கடையில் வந்து வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி போடுவோம். டவர் லான்ச்சுக்கு இந்த மாதிரிலாம் நிறைய நான் போயிருக்கேன். அந்த ஒரு இதுக்காக சொல்கிறேன், நீங்களும் கொஞ்சம் புரிஞ்சுக்குங்க. சரி, இப்போ நான் ஏன் இவ்வளோ தூரம் சொல்லிகிட்ருக்கேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சமீபத்தில் கொடுங்கியத்தில் நடந்த ஒரு இன்சல்ட் தான் இதுக்கு காரணம். அதை பற்றி உங்களுக்கு அந்த பையன் என்னை பற்றி என்னுடைய ஃபோட்டோவெல்லாம் போட்டுவிட்டு குரூப்பில் வந்து என்னை பற்றி ஆகாததெல்லாம் போட்டுவிட்டு நிறைய இது பண்ணி வச்சுருக்கு. அதுக்கு நான் மறுப்பு தெரிவிச்சாகணும். அதே சமயத்தில் நீங்கள் இப்படிலாம் பண்ணுறதுனால எங்கள் வாழ்வாதாரம் எவ்வளோ பாதிக்குது அப்படிங்கிற விஷயத்த உங்களுக்கு எத்தணுங்கிறதுக்காக தான். தயவு செஞ்சு நல்லா புரிஞ்சுக்கோங்க. இதை நான் வந்து உங்களை மிரட்டுறதாவோ அல்லது வேறு ஏதாவதோ தயவு செஞ்சு நினச்சிக்காதீங்க. காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு தெரியப்படுத்தணும், ஆனால் அதை கொஞ்சம் ஸ்ட்ராங்காக தெரியப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த சங்கம் அதெல்லாம் நான் சொல்லிகிட்டு இருந்தேன். வேறு எந்த இதுவும் இல்லை. ஏன்னு கேட்டிங்கன்னா, ஒரு அளவுக்கு மேலே எங்களுக்கு முடியலைன்னா நாங்கள் அடுத்த வழி வந்து கண்டிப்பாக யோசிச்சு தான் ஆகணும். வேறு வழி இல்லை. இருந்தாலும் எங்களுக்கு டே ரீட்டைலர்ஸ் அண்ட் பிரதர்ஸ், இந்த ஃபோட்டோவில் இருக்கிறவங்க வந்து நம்ம சரௌண்டிங் ஃபுல்லாகவே தேவனூர்புதூர் மார்க்கெட்டு, உடுமலை மார்க்கெட்டு எல்லாத்தையுமே வந்து ஒன்று வோடஃபோன் கொடை போட்டு வோடஃபோன் சிம்மு வைத்துட்டு போனால் நமக்கு அது பிரச்சனை இல்லை, என்னமோ பண்ணிட்டு போனால் நம்ம ரீட்டைல்ஸ் வந்து நம்ம அதுக்கு ஏற்ற மாதிரி பண்ணிக்கலாம். இவங்க என்னடான்னா, இந்த டூ வீலர் விற்கிற மாதிரி டாடா ஏசியில் வந்து எதர்ச்சியமாக நிற்கிற மாதிரி நிப்பாடிட்டு ஏதோ ஒரு கொடையும் வோடஃபோன் ஒரு நேரம் வோடஃபோன் கொடை, ஒரு நேரம் ஏர்டெல் கொடை, இல்லைன்னா அந்த கம்பெனியோட அந்த டூ வீலர் கொடை இந்த மாதிரி போட்டுட்டு வோடஃபோன் டிஷர்ட்டில் மட்டும் வச்சுட்டு வோடஃபோன் டு ஏர்டெல், ஏர்டெல் டு வோடஃபோன் இந்த மாதிரி பல நெட்ஒர்க்லேருந்து பல நெட்ஒர்க் போட்டு ஒன் ப்ளஸ் ஒன் போட்டு இந்த நாய் வந்து இல்லாத வேலையெல்லாம் பண்ணி இவ்வளோ இப்போ இந்த இடையில வந்து கோயம்புத்தூர் கேஸ் இல்லாதெல்லாம் ஆச்சு இல்லை, அதுக்கு முழு காட்சி முழு காரணம் இவன் தான். இப்போ இந்த பையன் சொன்னதுக்கு நான் மறுப்பு தெரிவிச்சாகணுங்கிற கட்டாயத்தில் இருக்கேன். தம்பி, நீ ஃபஸ்ட்டு சொன்ன அந்த விஷயத்துக்கு நான் வர்றேன். என்ன அப்படின்னு கேட்டால், ஏர்டெல் கொடை போட்டு வோடஃபோன் விற்கிறேன், இல்லை வேறு ஏதாவது ஒரு இதை பிராண்டிங்கை மென்ஷன் பண்ணுற மாதிரியான ஒரு அடையாளத்தை வச்சுக்கிட்டு ஒன்றை விற்கிறேன் அப்படின்னு, நம்ம எதை விற்கிறோமோ அதுதான் கணக்கில் வரும்ப்பா. இன்றைக்கி வந்து கொடை இருக்கு இல்லையா, ஏர்டெல் கொடை, வோடாஃபோன் கொடை, இதெல்லாம் வந்து பூ விற்கிறாங்க பார்த்தியா, அவங்க கூட வச்சுருக்காங்க அந்த கொடையை. எம்என்பியில் சிம் கார்டு மாற்றினதுக்காக நிறைய பேத்துக்கு நான் கொடையை ஃப்ரீயாக கொடுத்துருக்கிறேன். ஏர்டெல் 5G போட்ட கொடை, ஏர்டெல் 5G போட்ட வாட்ச் கொடுத்துருக்காங்க, அதையும் நான் கொடுத்துருக்கேன். இதெல்லாம் நடந்திருக்கு. விளம்பரம் வந்து அந்த வண்டி இருக்கு இல்லையா, விளம்பரம் பண்ணுறதுங்கிறது என்னுடைய இன்னொரு பிஸ்னஸ்ஸு, ஆனால் மெயின் பிஸ்னஸ்ஸு சிம்மு தான் அப்படிங்கிறத நீ புரிஞ்சுக்கணும். ஆனால் விளம்பர வண்டிக்குன்னு எனக்கு ஆர்டர் வந்துச்சுன்னா விளம்பர வண்டிக்கு போயிடுவேன், நானும் கூட சேர்ந்து ஒர்க் பண்ணுவேன், அதுக்காக எனக்கு அந்த ஆர்டர் கொடுப்பாங்க. அந்த ஏரியா டிஸ்ட்ரிபியூட்டரோட அவங்களுடைய பர்மிஷனோட தான் நான் அந்த ஏரியாவுக்குள்ளேயே வந்தேன். அதை அன்னைக்கே பேசியாச்சு. உடனே விநாயகர் ஏஜென்சி அவரும் வந்து கூப்பிட்டு பேசிட்டார், அவரும் கன்ஃபார்ம் பண்ணிட்டார், ஆமாம் நான் எங்கால் தான், அவங்க அந்த டவர்லேருந்து எதுவும் வரல, அதனால் நான் தான் போகிற வழியில் ரெண்டு பண்ணிட்டு போங்கன்னு சொன்ன மாதிரி என்கிட்ட சொன்னாங்க. அவங்க ரெண்டு பேரும் பேசுனாங்க, அதெல்லாம் உண்மை. ஆனால் அன்றைக்கி வந்து சரி அந்த மேட்டர் நான் அப்புறமா பேசுகிறேன், இப்போ நீங்கள் சொன்னதுக்கு நான் ஃபஸ்ட்டு உங்களுக்கு நான் மறுப்பு தெரிவிக்கிறேன், அதுக்கப்புறம் நான் பேசுகிறேன். கொடை விஷயம் முடிஞ்சா அடுத்து என்ன சொன்னீங்க, ஒன் ப்ளஸ் போடுறேன் அப்படின்ட்டு. இந்த ஒன் ப்ளஸ் அப்படிங்கிறது வந்து நீ நினைக்கிற மாதிரி அவ்வளோ இதாக போடுற அளவுக்கு கஸ்டமர் எல்லோரும் கண்ணை மூடிட்டெல்லாம் ஒன்றும் இல்லை தம்பி. அவங்கக்கிட்ட ஆதார் நம்பர் சொல்கிறோம், ஆதார் நம்பர் சொல்கிறாங்க, கைரேகை வைக்கிறோம், ஃபோட்டோ வந்து எடுக்கிறோம், அதுக்கப்புறம் அந்த சிம்மை நம்ம ஸ்கேன் பண்ணுறோம். இதெல்லாம் ஒரு ப்ராசஸ்ஸு, கஸ்டமர் கூடவே இருந்து பார்த்துட்ருப்பாங்க. ரெண்டு தடவை ரெண்டாவது தடவையும் கைரேகை வைங்க, ரெண்டாவது தடவையும் சொல்லுங்கள் அப்படின்ட்டு இன்னொரு சிம்மை எடுத்து நம்ம ஸ்கேன் பண்ணோம் அப்படின்னா கஸ்டமர்லாம் ஒன்றும் கண்ணை மூடிட்டு இல்லை, அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். இது வந்து நீங்கள் பேசுகிறது ரொம்ப லாஜிக் இல்லை. ரெண்டாவது, நீங்கள் வந்து ஒரு மொபைல் சப்கார பையனாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப கம்மி, வேறு ஏதோ அதர் சைட்லேருந்து பேசுகிற மாதிரி தான் எனக்கு தோணுது. ஒன்று சரி ஓகே, இதை விடுங்க. இது வந்து என்ன அப்படின்னு கேட்டால், அப்படி பண்ண முடியாது, அப்படி நான் பண்ணணுன்னு நிரூபிச்சிட்டா நீ என்ன சொல்ல, 15 வருஷமாக நான் இந்த தொழில் நான் பண்ணிகிட்ருக்கேன், நான் இந்த செக்ஷனை விட்டு உடனடியாக போகிறேன், தாராளமாக நீ என் மேலே வழக்கு தொடுக்கலாம், எது வேணாலும் பண்ணுங்கள், அதுக்கு வந்து நான் முழுசாக நானே ஏற்றுக்கிறேன். ஒரே ஒரு இதை நிரூபிச்சிட்டா இன்றைக்கி வந்து என்ன பண்ணோம்னா, அந்த கஸ்டமருக்கு சிம்மு போடுறது மட்டும் இல்லை தம்பி, நம்ம கைராக வைக்கணும், யார் ஆக்டிவேஷன் பண்ணுறாங்க அப்படிங்கிறத அந்த டிவைஸ் வழியாக வைக்கணும். நான் டிவைஸ் வழியாக மட்டும்தான் பண்ணிகிட்ருக்கேன், கார்டு வழியாக பண்ணுறது ஒன்லி ரீப்ளேஸ்மெண்ட் மட்டும்தான் நான் பண்ணுவேன், அதுக்கப்புறம் எல்லாமே வந்து பார்த்தா ஒன்லி டிவைஸ் தான், அதுதான் எனக்கும் ஈஸியாக இருக்கும், கஸ்டமரும் அதை வந்து மல்டிபிள் பண்ண முடியாது, ஒரு தடவை ஒரு நாளைக்கு ஒரு சிம்மு தான் போட முடியும். இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சும் நீங்கள் வந்து ஏதோ சொல்லணும் அப்படிங்கிறக்காக வேண்டியோ, இல்லை யார்கிட்டையோ நல்ல பேர் எடுக்கணுங்கிறக்காக, மொபைல் ஷாப்காரங்க எல்லாத்துக்கிட்டையும் நீங்கள் நல்ல பேர் எடுக்கணும் அப்படிங்கிறக்காக
பரவாயில்ல, ஆல்ரெடி நீங்கள் நல்ல பேர் தான் எடுத்து வச்சுருப்பீங்க போல் இருக்குது, நீங்கள் பேசுகிறத பார்த்தா தெரியுது. இல்லைன்னா அவங்களை சமாளிக்கிறதுக்காக எப்படி வேணாலும் இருக்கலாம், ஆனால் இதில் ரெண்டாவது லாஜிக் இல்லை. ஓகே, மூணாவது விஷயம் என்ன அப்படின்னு கேட்டால், என் மேலே வந்து கோயம்புத்தூரில் நடந்த பிரச்சனைக்கு நான் தான் மெயினான ஹெட்டுன்னு நீ சொல்கிற மாதிரி சொல்லியிருக்கிறேன், நான் தான் மெயினான காரணம் அப்படின்ட்டு. மெயினான காரணம் நானாக இருந்தால் இன்னும் நான் உள்ளே இருப்பேன், வெளியே இருக்க மாட்டேன். நல்லா புரிஞ்சுக்கணும், என் மேலே என்னுடைய வாழ்நாளில் ஒரு கேஸ் கிடையாது, வாழ்நாள்லேயே ஒரு கேஸ் கிடையாது தம்பி, அதை நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். எதுவாக இருந்தாலும் விசாரித்து பேசணும். என் ஃபோட்டோவை பொது வலைதளங்களில் பகிர்ந்து, நீங்கள் உங்கள் குரூப்லெலாம் பகிர்ந்து, இந்த ஆடியோவெல்லாம் பதிவிட்டு, என் பேருக்கு வேணே கலங்க ஏற்படுத்தி, என்னுடைய என்னை வந்து நீங்கள் சிதைச்சு என்னுடைய எல்லா விஷயத்துலையும் எனக்கு கெட்ட பேர் ஏற்படுத்தணுங்கிறதுக்காக நீங்கள் பேசுகிறீங்க. உங்கள் மேலே என்னால் அவதூறு வழக்கு கூட தொடுக்க முடியும் இது ஆதாரமாக வச்சு. ஆனால் இப்போ என்னுடைய வேலை அது இல்லை, மொபைல் ஷாப்காரங்க இப்படி பண்ணுறாங்க அப்படிங்கிறத சொல்ல தான் நான் வந்தேன். ஆனால் நீங்கள் வந்து பேசி எப்படியோ உள்ளே வந்துட்டீங்க, சரி ஓகே, உங்கள் எப்படி பார்த்தாலும் உங்கள் நம்பர் எனக்கு கிடைக்கும், அதை நான் அப்புறமா பேசிக்கிறேன். இப்போதைக்கு இந்த மூணு விஷயத்துக்கும் நான் வந்து மறுப்பு தெரிவிச்சிட்டேன். என் மேலே ஒரு கேஸ் இருக்கிறதா நிரூபித்தா கூட என்னுடைய வாழ்நாளில் எந்த கேஸாக இருந்தாலும் சரி நிரூபிச்சுட்டா நீங்கள் சொல்கிறத நான் கேட்க. ஆனால் இப்போ வந்து அன்னைக்கு நான் ஒரு நாலஞ்சு நாளைக்கு முன்னாடி பார்த்தப்ப இந்த கார் எப்படி சொல்கிறதுனா அந்த பைக் இது இதை மாதிரி பண்ணுறாங்கன்னு நினச்சி நான் அசால்ட்டை விட்டுட்டு போயிட்டேன் இங்கே சாலையூரில் வச்சுட்டு. இன்றைக்கி கொடிங்கியத்தில் வச்சு நம்ம ரீட்டிலர் வந்து விநாயக் ஏஜென்சி வந்து பிடிச்சிருக்காரு. பிடிச்சதுக்கு அவர் வந்து ரொம்ப தகாத வார்த்தையெல்லாம் பேசிட்டு அவரை அவாய்ட் பண்ணிட்டு ரொம்ப இது பண்ணி ஆர்சா பிஹேஃபன்ட்டு போயிருக்காங்க. இந்த இது வந்து இத்தனைக்கும் காரணம் அந்த உடுக்கம்பாளையத்துலேயும் அல்ல அதனது புங்காமுத்தூர் சைட்டு இந்த மாதிரி விநாயகன் கோயில்கிட்டலாம் மாதிரி ஒரு கடையில் ரீட்டில் சொன்னாருங்க, 100 ரூபாய்க்கு வாங்கிட்டு சிம்மு புது சிம் தரேன்னு சொல்லிட்டு வாங்கிட்டு இந்த மாதிரி நிறைய எம்என்பி இந்த மாதிரி பண்ணிட்டு போயிருக்காராமா. அந்த நம்பர் ட்ராக் பண்ணதில் இந்த இவனோட ஈசி நம்பர் தான் கிடச்சிருக்கா. ஆனால் அந்த நம்பர் வந்து எந்த ஒரு டிஸ்ட்ரிபியூஷனும் இங்கே யாருமே இல்லை கிடையாது, இது வெல் டிஸ்ட்ரிபியூஷனோட நம்பருங்க. தம்பி, சாலையூரில் பார்த்துட்டு நீங்கள் போயிருக்கீங்க, அப்போ நீங்கள் வந்து தாராளமாக கேட்டிருக்கலாமே, நீங்கள் இது சம்மந்தப்பட்டவங்க, நீங்கள் மொபைல் சர்வீஸ் இருக்கீங்க இல்லை வேறு ஏதாவது இதுனா, எந்த ஏரியாவில் வந்திருக்கீங்க, என்ன ஏது, யாருக்கு கீழே வர்றீங்கன்னு தாராளமாக கேட்கலாமே. கேட்டிருந்தா நான் சொல்லியிருக்க போகிறேன், நான் அப்படி கேட்டவங்க யார்கிட்டையும் நான் சொல்லாமல் இத்தனை நாள் இருந்தது இல்லையே. என் நம்பரை ட்ராக் பண்ணதில் இது வெளி டிஸ்ட்ரிபியூஷன்லேருந்தான் வந்திருக்கு, இங்கே வரல, இங்கே யாரோட பேரில் இல்லை அப்படிங்கிற அளவுக்கு நீங்கள் என் நம்பரை ட்ராக் பண்ண, நீங்கள் அந்த ட்ராக் பண்ணுற அளவுக்கு என் நம்பர் உங்களுக்கு கிடச்சிருக்குன்னா நீங்கள் தாராளமாக என்னை கூப்பிட்டு பேசியிருக்கலாமே. பேசியிருந்தால் நான் என்ன எதுன்னு சொல்லிக்க போகிறேன், எந்த டிஸ்ட்ரிபியூட்டர் கீழே வந்தேன் என்ன எதுனால சொல்ல போகிறேன். விநாயக ஏஜென்சிலேயே அன்றைக்கே அவர் கூப்பிட்டு பேசிட்டார் தம்பி, அந்த டிஸ்ட்ரிபியூட்டரும் பேசிட்டார், ஆமாம் இங்கே இருந்தால் வர்றாங்கங்கிற வரைக்கும் அவங்க சொல்லிட்டாங்க. அடுத்தது ரெண்டாவது, நானும் மொபைல் ஷாப் வச்சுருந்தேன் வந்தாப்பா, ரெண்டு கடை வச்சுருந்தேன், எனக்கும் மொபைல் ஷாப்காரங்கனா என்ன, அவங்களுக்கு என்ன உரிமை இருக்குது, அவங்க என்ன பண்ணலாம் எல்லாம் எனக்கும் தெரியும். டிஸ்ட்ரிபியூட்டராகவும் நான் இருந்திருக்கேன்ப்பா, வோடாஃபோனில் ஏடியா இருந்திருக்கேன், ஐடியா டிஸ்ட்ரிபியூட்டராக இருந்திருக்கேன். அதனால் டிஸ்ட்ரிபியூட்டரோட கஷ்டம் என்ன, அவங்க ஃபவர் என்ன, அதுவும் எனக்கு தெரியும். அப்புறம் உங்களுடைய அடுத்த குற்றச்சாட்டு என்ன அப்படின்னா, நான் சிம் கார்டு எல்லாத்துக்கும் கொடுத்துட்டு ரீசார்ஜ் பண்ணாமல் வந்துடுறேன், ஏமாற்றி 100 ரூபா வாங்கிட்டு வந்துடுறேன் அப்படிங்கிறது. ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்க தம்பி, நான் யாருக்கு சிம் கார்டு கொடுத்தாலும் அவங்கக்கிட்ட என் நம்பர் கண்டிப்பாக கொடுத்துட்டு தான் வர்றேன். இதை நான் 15 வருஷமாக ஒரு கொள்கையாகவே வச்சுருக்கேன், ஏன்னா நான் கொடுக்குற சிம்முக்கு நான் தான் முழு பொறுப்பு, அது எனக்கு நல்லாவே தெரியும். அதனால தான் இத்தனை வருஷமாக இதே ஃபீல்டில் நிலச்சி நிற்கிறேன் நான், அதை ஒன்று நீங்கள் தெரிஞ்சுக்கங்க. இது ஏன் நான் சொல்கிறேன் அப்படின்னு கேட்டால், என்ன தான் நல்லா பண்ணி கொடுத்தாலும் ஏதோ ஒரு சிம்மு டேமேஜ் இருக்கலாம், இல்லை டிஸ்ட்ரிபியூட்டர் வந்து அதை ரீசார்ஜ் பண்ணாமல் விட்டுருக்கலாம், இல்லை அது பண்ணுற சமயத்தில் நெட்ஒர்க் பிரச்சனையினால் அது போய் பெண்டிங்கில் விழுந்துடும், இந்த மாதிரி ஏதோ ஒரு விஷயத்தில் கவனிக்காமல் விட்டுட்டாலும் அந்த ஒரு கஸ்டமர் கூட பாதிக்கப்படக்கூடாது அப்படிங்கிறக்காக நான் கஸ்டமரை எப்போவுமே ரொம்ப மதிக்கிறவேன். ஏன்னா அவங்கள வச்சு தான் நம்ம வாழ்வாதாரம். அதனால் என்னுடைய ஆஃபீஸ்லேயே நான் நமது வாடிக்கையாளர்னு போட்டு பெருசாக ஒரு போஸ்ட் போட்டு வச்சுருந்தேன், அதை கூட நான் வந்து இப்போ இதில் ஸ்லைடில் காமிக்கிறேன் பாருங்கள். கொஞ்சம் இந்த நம்பரை வந்து கொஞ்சம் வாட்ச் பண்ணுங்கள். இப்போ ஆள் வந்து இப்போ ரீசெண்டாகவே மொட்டை அடிச்சிருக்காரு, ஆள் கொஞ்சம் உடம்பாக இருக்குது அப்படி. இதை வந்து கொஞ்சம் இனிமேல் அவர் எங்கே பார்த்தாலும் எல்லா டீட்டெயில்ஸை வந்து வந்து அவங்களை என்ன என்னென்னாலும் பண்ணலாம்னு சொல்லி நம்ம ஏர்டெல் சைட்லேருந்து வோடாஃபோன் சைட்லேருந்தும் ரிப்போர்ட் கொடுத்தோம். பொள்ளாச்சி டிஸ்ட்ரிபியூஷனும் நம்ம ஏர்டெல் டிஸ்ட்ரிபியூஷனும் எல்லாருமே சொல்லிட்டாங்க, இதுக்கு மேலே வந்தால் இவங்கள தான் கேஸ் கொடுக்கலான்னு சொல்லி கேஸும் சொல்ல சொல்லிட்டாங்க. நீங்கள் வந்து உங்களால் முடிஞ்ச ரீட்டெயிலர்ஸ் வந்து நீங்கள் வந்து இதை கொஞ்சம் பார்த்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. இதனால் நம்ம எல்லாத்துக்குமே ஒரு ரிலேஷன்ஷிப் வந்து ஃபாலோ இதாகுது. நீங்கள் தான் கொஞ்சம் அதை பார்த்து சப்போர்ட் பண்ணி கொடுங்க. எங்கள் சைட்லேருந்து நான் என்ன சப்போர்ட் பண்ணுமோ நான் பண்ணி தந்துடுறேன். இதுக்கு மேலே வந்தால் என்ன தம்பி, இப்போவே நான் அங்கே வந்துட்டு தானே வந்திருக்கேன், நான் இல்லீகல் ஆக்டிவேஷன் பண்ணுறேன் அப்படின்னா நீங்கள் இப்போவே மேலே கேஸ் தரலாமே தாராளமாக. அப்புறம் அதே சமயத்தில் பொள்ளாச்சி டிஸ்ட்ரிபியூட்டர் எல்லாத்திட்டையும் சொல்லிட்டேன், அவங்க எல்லோரும் கேஸ் கொடுக்க சொல் அப்படின்னு சொல்லி சொன்னதாக சொன்னேன். நான் எல்லா டிஸ்ட்ரிபியூட்டர்கிட்டையும் கேட்டு பார்த்தினேன், ஒரு ஆள் கூட அப்படிலாம் நான் சொல்லவே இல்லையே அப்படின்னு இருக்காங்க. உடுமலைப்பேட்டையிலையும் வந்து விஐ டிஸ்ட்ரிபியூட்டர் அப்படி சொல்ல, ஒரு சமயம் நீ ஏதாவது டிஸ்ட்ரிபியூஷன் சைட் இருந்தால் ஒரு சமயம் உங்கள் சைட்லேருந்து யாராவது ஒருத்தவங்க சொல்லியிருக்கலாம், அதுக்கு பேர் வைத்திருச்சலாக கூட இருக்கலாம் தம்பி, நாங்கள் வந்து இதை நல்லா பண்ணிகிட்ருக்கோம் அப்படிங்கிற ஒரு இதில்
நீங்கள் உங்கள் சைடில் வந்து ஆப்போசிட் பார்ட்டி வந்து கொஞ்சம் ஆக்டிவாக இருக்கான், அவனை எப்படியாவது முடக்கணும் அப்படின்ட்டு நீங்கள் வேணுன்னே கூட பண்ணலாம். ஒன்று அப்படி நீங்கள் கேஸ் கொடுங்க தாராளமாக, நான் தான் இல்லீகல் ஆக்டிவேஷன் பண்ணேன் அப்படின்னா நீங்கள் நிரூபிப்பீங்க, கேஸ் கொடுங்க. நீங்கள் நிறைய குற்றச்சாட்டு சொல்லியிருக்கீங்க, அதுக்கு நான் மறுத்துருக்கேன், அது எல்லாத்தையும் நீங்கள் நிரூபிப்பீங்க. அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் என் மேலே அவதூறு பரப்புனீங்கன்னா நான் உங்கள் மேலே கேஸ் தர்றேன், எப்படி கரெக்டு தானே? ஆனால் இவர் என்னங்கிறாருன்னா மீனை அப்படியே சொல்ல மறந்துட்டேன் நான். இந்த மாதிரி நீங்கள் எங்கள் ஊரில் கடை வர மாதிரி இல்லை, எரிசம்பட்டிலேயே புதூர்லேயே போட்டு பாருங்க, அப்புறம் உங்களுக்கு இதோட பிரச்சனை என்னென்னு தெரியும் அப்படிங்கிற. நீ எங்கே ஓடத்துல நாங்கள் போடுற அப்புறம் தெரியும் என்னோட பவர அப்படிங்கிற அப்படிங்க. அப்போ எந்த ஊர்ல வேணாலும் போட்டால் யார் எதுவும் கேட்க மாட்டாங்க, நீ தான் நீ கேட்குற அப்படிங்கிற அப்படி. இப்போ யார் எதுவும் கேட்காதனால தான் நீங்கள் தைரியம் வந்து போடுற அப்படி. நான் திரும்ப திரும்ப ரெண்டு மூணு டைம் சொன்னேங்க, எரிசம்பட்டியோ புதூர்லேயே போட்டு பாருங்கள், அங்கே அத்தனை பேர் இருப்பாங்க, அஞ்சாறு பேர் கடைக்காரங்க இருப்பாங்க, புதூரில் பார்த்து கடைக்காரர் இருப்பாங்க கேட்பாங்க, நான் ஒரு ஆள் நான் மட்டும்தான் கேட்பேன் அப்படிங்கிற. நீ எரிசம்பட்டினு புதூர்னு எல்லா ஊரையும் பார்த்துட்டு வந்து வந்தேன் நான் அப்படிங்கிற அப்படி. இப்போ யார் எதுவும் கேட்காதனால சௌரியத்துக்கு பண்ணுறாங்க. அப்புறங்க இந்த கொடுங்கிய விநாயகர் ஏஜென்சி இருக்கு இல்லைங்களா, இப்போ இவர் சொன்ன இந்த வார்த்தைக்கு இதுக்கு நான் கண்டிப்பாக எதிர்வினை ஆற்றி தான் ஆகணும். அன்றைக்கி நான் போய் நிற்கிறேன், நின்றதுமே அத்தனை வார்த்தை அவ்வளோ கெட்ட வார்த்தை வந்து என் வயசையும் மதிக்கலை, நான் ஒரு கம்பெனியிலேருந்து வந்திருக்கேங்கிறதையும் மதிக்கலை, நான் பேசுகிறதையும் கேட்கல. கெட்ட கெட்ட வார்த்தை, என்னை மட்டும் பேசலைங்க, அந்த ஊரில் ரெண்டு மூணு பேர்த்துக்கிட்டு நான் சொன்னேன், நியாயம் சொன்னேன். நியாயம் சொன்னப்போ அவனுக்கு கிடக்க எனக்கு குடிகாரனுங்க அப்படின்ட்டு எல்லாத்தையும் நான் பதிவு பண்ணி வச்சுருக்கேன். அவரு தான் வந்து ஊர் தலைவர்கிட்ட நான் சொல்கிறேன், அங்கே சொல்கிறேன், இங்கே சொல்கிறேன்ட்டு நாலு பெரிய மனுஷங்கிட்ட சொல்கிறேன், அவங்க என்ன எனக்கு நியாயம் கிடைக்காமையே போயிடும் அப்படின்னு. நான் தான் அங்கே அப்பா விதமாக பேசிகிட்டு இருந்தேன். இவர் பேசுனது எல்லாமே கெட்ட வார்த்தை, ஒரு வார்த்தை கூட அதில் நல்ல வார்த்தை நீங்கள் பொறுக்கி கூட எடுக்க முடியாது, அவ்வளோ வார்த்தை அதில் இருக்குது. அதை விட்டு இப்போ என்ன பண்ணுறாப்புல சிண்டு முடிகிற வேலையை பார்த்துட்ருக்காரு. என்னென்னா குரூப்பில் போட்டுவிட்டு, அந்த குரூப்பில் நிறைய பேர் இருப்பீங்க எப்படி பார்த்தாலும் மொபைல் ஷாப்காரங்க, எல்லாத்துக்கும் தெரியணுங்கிறக்காக தான் இந்த பதிவை நான் போடுறேன், அது வேறு விஷயம். அந்த குரூப்பில் போட்டுவிட்டு சிண்டு முடிகிற வேலையை இப்போ பார்த்துட்ருக்காரு. என்னென்னா நான் வந்து சொன்னேன், ஆனால் நான் அங்கே எங்கே வேணாலும் போடுவேன், நான் எல்லா இடத்தையும் பார்த்தவன் தான். அது என்னமோ உண்மைதான், எல்லா இடத்தையும் நான் பார்த்தவன் தான், ஆனால் அந்த வார்த்தையை அங்கே சொல்லலை. ஏன்னு கேட்டிங்கன்னா நான் கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக், திருப்பூர் டிஸ்ட்ரிக் எல்லா இடத்துலையும் இந்த வண்டி போட்டு எல்லா டிஸ்ட்ரிபியூட்டர் கீழே நான் பண்ணவன் தான். எனக்கு சென்னையில் கூட கூப்பிட்டாங்க இந்த இதை பார்த்துட்டு ஒருக்கா பண்ண சொல்லி, ஆனால் அவ்வளோ தூரமெல்லாம் வண்டி கொண்டு வந்து டீசலுக்கெல்லாம் கட்டுப்படி ஆகாதுங்க அப்படின்ட்டு, இல்லைனா அங்கே வரைக்கும் நான் போய் பண்ணியிருப்பேன் நான். ஈரோட்டிலுங்க கூப்பிட்டாங்க, அங்கேயும் போகலை. எனக்கு கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்கு திருப்பூர் டிஸ்ட்ரிக்கு அது போதுங்க அப்படின்ட்டு, வேற ஒன்றும் இல்லை. இது வந்து என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இவர்கிட்ட முதல்ல நீங்கள் எல்லாருமே, நான் குரூப்பில் இருக்கிற எல்லாத்துக்கும் ஒரு வேண்டுதல் வைக்கிறேன், கேட்டுக்குங்க, இவர்கிட்ட கொஞ்சம் வேக்கியானமாக இருங்க. ஏன்னா அங்கே பண்ணதெல்லாம் இவர், ஆனால் அப்படியே தூக்கி ஆப்போசிட்டில் போடுறாரு பார்த்தீங்களா, எல்லாத்தையும் நான் பேசின மாதிரியும் நான் தனியாக போய் நின்றுட்டு அங்கே என்னமோ கத்தி எடுத்து பேசிட்டு என்ன மாதிரில அவர் பேசிகிட்டு இருக்காரு. அவ்வளோ கெட்ட வார்த்தை அந்த ஊரில் இருக்கிற யாரை வேணாலும் போய் வேணால் கேட்டு பாருங்கள். அப்படி இல்லை நான் வந்து இப்படி சொன்னேன் அப்படிங்கிறத அவர் நிரூபிச்சிட்டா, நான் அப்படியே சொன்ன அந்த தம்பிக்கு சொன்ன அதே வார்த்தை தான் இவருக்கும் சொல்கிறேன், நான் இந்த வேலையை விட்டுட்டே போகிறக்கு நான் தயார். இந்த மாதிரி வரவங்களெல்லாம் நான் திருப்பி கேட்டால் தானுங்க நாளை மினி வரமாட்டாங்க. நம்ம எதுவும் பேசாமே விட்டோம்னா நாளைக்கு எங்கள் இன்றைக்கி எங்கள் ஊரும் நாளைக்கு எல்லா ஊரும் வரும், வந்தாங்கன்னா இவங்க வாட்டுக்கு எல்லாத்தையும் பண்ணிட்டு போயிடுவாங்க. அப்புறங்க நான் போன டைம் வந்து ஒரு கடையில் ஃப்ரீ சிம் போட்டு போய்க்கிறாப்படி, அதாவது எல்லா மொபைல்லேருந்து உடவை ஃபோனுக்கு மாற்றிருக்காப்படி கேட்டதுக்கு, நீங்கள் யாரு மீனதுக்கு இந்த மாதிரி கொடுங்கி விநாயகர் மொபைல்ஸ் சொன்னி தான் நான் வந்தேன்னு சொல்லி என் பேரை சொல்லிட்டேன். அப்படி நாலஞ்சு பேர்த்துக்கு ஈஸியாக உடம்பு பண்ணிட்டு போயிட்டேன் அப்படி. அப்புறம் வந்து கடைக்காரங்களாம் எண்ணமையும் பிடிச்சி திட்டுறாங்க. ஒரு வழியை சமாளிக்கிறதுக்குள்ள எனக்கு ஏனோதானு ஆயிடுச்சு. அப்புறம் அவர் சொன்னதில் இன்னொரு விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்த மாதிரி வர்றவங்களை நம்ம கேட்டால் தான் நாளை பின்னி வரமாட்டாங்க அப்படின்னு. யாருமே வரல அப்படின்னா இவர் மட்டும் இந்த உலகத்தில் பிறந்திருந்தால் யாரும் வரப்போகிறதில்ல. ஆனால் நாங்கள் என்ன பண்ணுறது, நாங்கள் தமிழ்நாட்டில் பிறந்துட்டோம்ல, நாங்கள் தமிழ்நாட்டில் எங்கே வேணாலும் போய் வியாபாரம் பண்ணுறதுக்கான இது எங்களுக்கு இருக்குது. நாங்கள் ஒரு டிஸ்ட்ரிபியூஷனுக்கு கீழே தான் வர்றோம், டிஸ்ட்ரிபியூட்டர் சொல்லணும் அதைய, இவர் வந்து சொல்லக்கூடாது. அப்புறம் அடுத்தது என்ன சொல்கிறார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சிண்டு அண்ணன் நல்லா முடிகிற வேலையை பார்த்துட்ருக்காருங்க, குரூப்பில் இது பண்ணிவிட்டு நல்லாவே சிண்டு முடிகிற வேலையை பார்த்துட்ருக்காரு. இந்த குரூப்பில் இருக்கிறவங்களாம் கண்டிப்பாக, ஏன்னா நீங்கள் அந்த பக்கம் சார்ந்துருக்கிறனால, அந்த பக்கம் இருந்து உங்களுக்கு பார்க்குறனால என் பக்கம் இருக்கிற நியாயம் உங்களுக்கு தெரியறதுக்கு வாய்ப்பு இல்லை. அவர் சொல்கிறத மட்டும்தான் நீங்கள் கேட்பீங்க, ஏன்னா இது ஒன் சைடு. இது மாதிரி அவர் பேசுகிறாரு நீங்கள் கேட்குறீங்க, ஏன்னா என்னையும் அவரையும் நேருக்கு நேர் உட்கார வச்சு பேசுனீங்கன்னா தெரியும் யார் பேசுகிறது நியாயமாக இருக்குது, அன்றைக்கி அங்கே என்ன நடந்துச்சு என்ன ஏதுன்ட்டு. அந்த ஊரில் இருக்கிற பத்து பேர்த்த கேட்டு பாருங்கள், நான் போய் நியாயம் சொல்லிட்டு இருந்தேன் இல்லைங்களா, அந்த இடத்த கேட்டு பாருங்கள், அவங்க அப்பா பேசுனது அதே கேட்டு பாருங்கள். நான் உங்களுக்கு கொஞ்சமாக வீடியோ நினைக்கிறேன், ரெண்டு மணி நேரத்தை வீடியோ, ரொம்ப நேரமெல்லாம் போட முடியாது, போட்டால் அது ரொம்ப இதாக இருக்கும். கொஞ்சம் நேரம் முன்னே போடுறேன் அங்கே என்ன நடந்துச்சு அப்படின்னு உங்களுக்கும் தெரியும் இல்லையா, அதுக்காக. அப்புறம் அடுத்தது என்ன சொன்னார், எல்லா இடத்துலையும் வந்து சிம்மை வந்து பண்ணி விட்டு போயிட்டாங்க,
ஆனால் வந்து ஃப்ரீ சிம்முன்னு கொடுத்துட்டு யாருக்குமே ரீசார்ஜ் பண்ணி விடல, கேட்டதுக்கு விநாயகர் மொபைல் வந்து வரேன்னு சொல்லிட்டாங்க, எல்லோரும் அங்கே வந்து அவங்கக்கிட்ட வந்துட்டாங்களாமா. என்னம்மா ஒரு கதை விடுறாரு பாருங்க, விநாயகர் மொபைல்ஸு அந்த ஒரு படத்தில் அந்த வடிவேல் சொன்ன மாதிரி, இதேப்போ இந்த மூஞ்சிவே நான் இப்போ தான் முத முதல்ல பார்க்குறேன் அப்படிங்கிற மாதிரி, அந்த மூஞ்சிவே நான் அன்றைக்கி தான் முத முதல்ல பார்த்தேன், அது அவ்வளோ கொடூரமான முகமாக இருந்துச்சு, அன்றைக்கி தான் நானே பார்த்தேன் முத முதல்ல. அப்புறம் இவரோட மொபைல் ஷாப்பை பேர் சொல்கிறதுக்கு இவரோட பூர்விகா மொபைலா சென்னை மொபைலா இவரோட பேரை போய் நாங்கள் சொல்கிற அளவுக்கு, நீங்கள் கொஞ்சம் பார்த்து யோசிங்க. சும்மா அவங்க சொல்கிறாங்க அப்படிங்கிறதுக்காக நீங்களும் வந்து எங்கள் டிஸ்ட்ரிபியூட்டர்கள்ட்டையோ இல்லை என்னையோ, என் நம்பரில் நான் இதில் அஞ்சாறு இடத்துல நான் ஃப்ரேமில் தர்றேன், என் நம்பர் பிடிக்கிறதுலாம் பெரிய விஷயமும் கிடையாது, யார் வேணாலும் எனக்கு இதை பற்றி கூப்பிட்டு பேசுகிறீங்கன்னா தாராளமாக பேசுங்க, நான் உங்களுக்கு அதுக்கான விளக்கம் தர்றக்க தயாராக இருக்கேன். ஆனால் அவர் முழுக்க முழுக்க பொய், முழுக்க முழுக்க பொய். ரெண்டாவது, நான் அவர் அப்படி பேசுனதுக்கான ஆதாரத்தை காமிக்க சொல்லுங்கள், அவர் காமிக்கிறாருன்னு பார்ப்போம். ஆனால் அவர் என்ன பேசுனதுக்கான ஆதாரம் என்கிட்ட இருக்குது, நான் அதை இந்த இதே வீடியோவில் கொஞ்சம் தள்ளி போட்டு விட்றேன். கொஞ்சம் உஷாராக இருந்துக்குங்க, இந்த மாதிரி ஆள் எல்லாம் வந்தாங்கன்னா உடம்புடியாக பிடிச்சிக்குங்க, வந்து எதை எதை இங்கே எதுக்கு வரேன்னு கேளுங்க. அதையும் மீறி அவன் அங்கே தான் இருக்காருன்னா அவனை என்ன வேணால் பேசுங்க, தப்பில்லை, இது நம்மளோட உரிமை. இது காய்கறி மார்க்கெட்டோ அல்லது வந்து வெங்காயம் விற்கிறையோ சந்தையோ கிடையாது, வர்ற பொருள்லாம் விற்கிறதுக்கு, சரிங்களா. நம்ம கடை வச்சுக்கிற நம்மளை கேட்கணும், ஒரு வாரத்தை கேட்கணும், கேட்காம பண்ணோன்னா அது திருட்டுத்தனம், அது அவங்ககிட்ட நிறைய இருக்கும் போல். ஆல்ரெடி அவன் பொள்ளாத்தில் ரெண்டு மூணு கடையில் சிக்கிக்கிற அப்படி, எங்களை திட்டி அடித்த ஓடாடாமல் ரெண்டு மூணு கடைக்காரர் அடிச்சுங்க அடுத்த இந்த ஏரியாவில் சுற்றிட்டு இருக்கிற அப்படி. நம்ம ஆமாம் அந்த அளவுக்கெல்லாம் போக வேண்டாம், பிடிச்சி சத்தம் போட்டுக்கலாம் இனிமேல் வராத அளவுக்கு. அதையும் மீறி வந்தாங்கன்னா அப்புறம் பார்த்துக்கலாங்க, எல்லாம் ஒத்துமையாக இருங்க. இந்த மாதிரி ஆள் வரும்போது நம்ம சப்போர்ட் என்றைக்குமே இருக்கணுங்க, ஒத்துமையாக இருக்கும்போது தான் இவன் இந்த மாதிரி ஆள் வரமாட்டாங்க. இவன் இவனுக்கு வந்தால் என்ன, நம்மளுக்கு வந்தால் என்ன, நம்ம அசால்ட்டாக விட்டோம்னா இன்றைக்கி எனக்கு வந்து நாளைக்கு உங்களுக்கு வரும். அப்படிங்களா, உஷாராக இருக்கணுமா, அதுக்கு எதுக்கு போய் உடம்பு போய் பிடிக்கிறீங்க, உடம்பு பிடினா ஓ நான் கெட்டியாக பிடிச்சிக்கோ அப்படிங்கிறத அப்படி சொன்னீங்களா, சரி ஓகே பரவாயில்ல. அப்புறம் என்ன சொன்னீங்க, இது வந்து தக்காளி வியாபாரமோ வெங்காய வியாபாரமோ இல்லை, யார் வேணாலும் வந்து வித்துட்டு போகிறக்கு அப்படின்னு. நான் உங்களுக்கு ஒரு உதாரணம் ஒன்று சொல்லட்டுமா, ஒரு ஊரில் ஒரு மளிகை கடை இருக்குது, அந்த கடையில் அந்த ஊரில் இருக்கிற எல்லோரும் அந்த கடையில் தான் போய் வாங்குவாங்க. உங்களுக்கே தெரியும், உங்கள் ஊரில் ரெண்டு மளிகை கடை இருக்கும், அந்த கடையில் தான் உங்கள் ஊரில் இருக்கிறவங்க எல்லோரும் போய் வாங்குவாங்க, தக்காளி வெங்காயம் அது இது இந்த மாதிரிலாம் வாங்குவாங்க. இதில் தக்காளி வந்து ஒரு பத்து பெட்டி எடுத்து வந்து அந்த அன்னாச்சி வச்சுருக்காருன்னு வச்சுக்கோங்க, அந்த கடையிலக்காரர் அன்றைக்கி என்ன பண்ணுறாங்க, ரொம்ப சம்பளம் இருக்கிறதுனால வண்டிக்காரங்க போட்டு வந்து 3 கிலோ 100 ரூபாய்ன்னு விற்றுறாங்க, 4 கிலோ 100 ரூபாய்ன்னு விற்றுறாங்க, இவர் கிலோ 50 ரூபாய்ன்னு விற்கிறாரு. யாருக்கிட்ட உங்கள் ஊருக்காரங்க வாங்குவாங்க, இத்தனை நாளும் அந்த ஊரில் தான் வாங்கிட்டு இருந்தாங்க. ஆனாலும் வந்து இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா சீப்பாக இருக்குது அப்படின்னு ஓட்டு அவங்ககிட்ட தான் போய் வாங்குவாங்க. இதனால் இவர் எடுத்து வச்ச 10 கிலோ தக்காளி இவருக்கு வேஸ்ட் ஆயிரும், கடைசியில் ஒவ்வொன்றா அழுகி அழுகி போயிடும். ஏன்னா காய்கறியெல்லாம் அவ்வளோதான், 3 நாள் 4 நாள் தான் இருக்கும், அதுக்கப்புறம் அழுகி போயிடும், சரிங்களா. அவங்க வந்து எல்லாத்தையும் விற்றுட்டு போயிடுவாங்க. இவர் நினச்சா அந்த வண்டிக்காரங்கிட்ட ரகலை பண்ணி அவங்கள தடுக்கலாமில்ல, ஏன் தடுக்கலை, ஏன் தடுக்கல அப்படின்னு கேட்டிங்கன்னா, அப்படி ஒரு ஒரு ஏரியாவிலேருந்து இன்னொரு ஏரியா போனாலும் அவன் இந்திய குடிமகன், எங்கேருந்து எங்கே வேணாலும் போய் வியாபாரம் பண்ணலாம், குறிப்பாக தமிழ்நாட்டில் பிறந்தவங்க தமிழ்நாட்டுக்குள்ளே எங்கே வேணாலும் போகலாம், புரிஞ்சுங்களா. இதுக்கு வந்து யாரையும் கேட்டு தான் போகணும், அந்த ஊரில் ஒரு அண்ணாச்சி வியாபாரம் பண்ணுறாரு அவர்கிட்ட கேட்டு தான் போய் தக்காளி விற்கணும் அப்படின்னு கிடையாது. அவங்களுக்கு நஷ்டம் இத்தரிக்காது, உங்களுக்கெல்லாம் நஷ்டம் கிடையாது. உங்கள் மொபைல் ஒன்றும் கெட்டுப்போக போகிறதில்ல, உங்கள் டிடிஹெச் கெட்டுப்போக போகிறதில்ல, நீங்கள் வச்சுருக்க எந்த பொருளும் கெட்டுப்போக போகிறதில்ல. ஆனாலும் வந்து இது நல்லா தெரிஞ்சுங்க, வெங்காயம் தக்காளி வியாபாரம் தான் பின்னையும் பார்க்க போனால் ரொம்ப ஒரு கிரிட்டிக்கலான ஒரு இது, உங்களது வந்து அப்படி கிடையாது. அப்புறம் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டால், என் நம்ம உரிமை இதை விட்டு கொடுத்துடக்கூடாது, நாம் தான் சிம்மு வைக்கணும் அப்படின்னா, உங்களுக்கு யாருங்க சொன்னது சிம்மு வைக்கிறது உங்கள் உரிமை அப்படின்ட்டு. நான் ஒரு உதாரணத்துக்கு ஒன்று சொல்கிறேன் கேளுங்க, சிம்மு வைக்கிறது உங்கள் உரிமை அப்படின்ட்டு நான் ஒரு உதாரணத்துக்கு ஒன்று சொல்கிறேன் கேளுங்க, உங்கள்கிட்ட பெரிய பெருசாக தடி இருக்குது அப்படிங்கிறதுக்காக வேண்டி நீங்கள் போகிற வர வண்டிக்காரங்களெல்லாம் குறைக்காட்டி லைசன்ஸ் இருக்கா ஹெல்மெட் இல்லையா என்ன என்ன ஏதுன்னு அவங்களெல்லாம் அதிகாரம் பண்ணி ஃபைன் போடுன்னு சொல்ல முடியாது, அந்த உரிமை உங்களுக்கு கிடையாது, அது தெரிஞ்சுக்கங்க. அது அந்த ஏரியாவில் இருக்கிற போலீஸ் ஸ்டேஷனுக்கு தான் இருக்குது, நீங்கள் அப்படி பண்ணிங்கன்னா அது குற்றம் சட்டப்படி, நீங்கள் வந்து எல்லாத்தையும் மிரட்டி காசு பறிக்கிறீங்கன்னு நீங்கள் உங்களை தூக்கி உள்ளே போட்டுருவாங்க. அதே மாதிரி அந்த டிஸ்ட்ரிபியூட்டர் இருக்கார் இல்லைங்களா, அவருக்கு தான் அந்த ஏரியாவில் சிம்மு இருக்கிற எல்லா சுதந்திரமும் இருக்குது, எல்லா உரிமையும் இருக்குது, எல்லா கடைக்காரங்களுக்கும் ஈஸி பண்ணுறதுலேருந்து சிம் கார்டு கொடுக்கறதுலேருந்து எல்லாம் அவர் தான். ஏன்னா அவர் தான் பல லட்சங்கள் அதில் கொள்முதலாக போட்டு டிஸ்ட்ரிபியூஷன் எடுத்து வச்சுருக்காரு, அந்த டிஸ்ட்ரிபியூஷனுக்கு தான் அந்த உரிமை இருக்குது. நீங்கள் யார்கிட்ட வேணாலும் கேளுங்க, உங்கள் டிஸ்ட்ரிபியூட்டர்கிட்டையே கூட கேளுங்க, ஏங்க எங்களுக்கு அந்த உரிமை இல்லையா அப்படின்ட்டு. அப்போ நீங்கள் டைரெக்டாக தான் போய் கம்பெனியில் போய் கேட்டு பாருங்கள் டிஸ்ட்ரிபியூஷன் தர்றாங்களான்னு. அப்படி டிஸ்ட்ரிபியூஷன் தந்தால் உங்களுக்கு கீழே தான் அந்த டிஸ்ட்ரிபியூஷன் வரும், நீங்கள் எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணலாம், கடைக்காரங்களுக்கு நீங்கள் ஈஸி போடலாம், அவங்களுக்கு சிம் கார்டு கொடுக்கலாம்,
என்ன மாதிரி ஆளுக்கு நீங்கள் வேண்டாம், நீ எல்லாம் வேண்டாம், நானே தான் பண்ணுவேன், நீ வேண்டாம் அப்படின்னு ஒதுக்கியும் முடலாம். அதெல்லாம் தாராளமாக பண்ணலாம். அப்படி பண்ணால் உங்கள் ஏரியாவுக்கு நான் வரமாட்டேன். ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வேற ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் தானே, அவருக்கு கீழே நான் வேலை செய்கிறனால கண்டிப்பாக வருவேன் நான். நீங்கள் வர வேணாம்னு சொன்னதும் உடனே வராமையிலாம் இருக்க முடியாது, அதனால் தெரிஞ்சுக்கங்க. அப்புறம் இன்னொரு விஷயம் என்ன சொன்னீங்க, பொள்ளாச்சியில் நிறைய இடத்துல நான் அடி வாங்கியிருக்கேன்னா எங்கே ஒரு இடத்த காமிங்க பார்ப்போம். சும்மா வாய்க்கு வந்ததெல்லாம் வார்த்தை எதாவது இட்டு கட்டி பேசணும், குரூப்பில் போட்டு விடணும், எனக்கு எட்டவனாக காமிக்கணும், இதுதான் உங்களுடைய ஆசையா? காமிச்சுக்குங்க, என்னவாலும் பண்ணிக்கங்க, அதெல்லாம் எனக்கு பிரச்சனை இல்லை. சரிங்களா, 15 வருஷம் நான் இந்த தொழில் இருக்கிறேன், பார்க்க போனால் இது என்னுடைய உரிமை, நான் தான் சிம்மு விற்கணும். ஆனால் நீங்களும் வீங்க வேணாம்லாம் சொல்ல, உங்களை மாதிரிலாம் நான்லாம் சொல்ல மாட்டேன், நான் மட்டும்தான் சாப்பிடுவேன், உங்களை நீங்களே சாப்பிட்ற கூட மாட்டேன், நான் தட்டி விட்டு விடணும்லாம் சொல்ல மாட்டேன். ஏன்னா ஒவ்வொரு ஆம்பளைக்கும் அவங்க வீட்டில் குழந்தை குட்டிக்கு இருக்கும், சாயங்காலம் அப்போ வந்து வியாபாரம் முடிச்சுட்டு போகும்போது அந்த குழந்தைக்கு அப்போ எதாவது வாங்கிட்டு வர இருந்திருக்கானா அப்படின்னு அவன் கையை பார்க்கும். உங்களுக்கு தெரியாது உங்களுக்கு குழந்தைக்கு இருக்கா என்னன்னு தெரியல, இருக்குன்னு தான் நான் நினைக்கிறேன். நினைமா மனசாட்சிப்படி பேசுங்க. கெட்ட கெட்ட வார்த்தையில் அன்றைக்கி வந்தால் வெளியூர் ஒரு மனுஷன் வந்து வியாபாரத்துக்கு வரும்போது வெளியூர்காரனா இது என்ற ஊர் என்ற ஊர் என்ற ஊர் அப்படின்னு சொல்லிட்டு அத்தனை கெட்ட வார்த்தை. உங்கள் ஊர்லேயே ஒரு அம்மா வந்து கேட்டாங்க தெரியுங்களா, எனக்கு சப்போர்ட்டாக பேசுனாங்க, அவங்களையும் நீங்கள் திட்டி தான் தாட்டி விட்டீங்க. இன்னொருத்தங்க 2-3 பேர் வந்தாங்க, அவங்ககிட்டையும் அப்படி தான் பேசுனீங்க. அப்போ என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த ஏரியாவில் நீங்கள் ரவுடி ராஜி மாதிரி நடத்திட்டு இருக்கீங்கன்னு தோணுது. ஏன்னா நீ ஒரு நல்ல ஒரு மனுஷன் வந்து அவ்வளோ கெட்ட வார்த்தையை ஒருத்தன் வாயிலிருந்து வரவே வராது. ஃபஸ்ட்டு நீங்கள் அந்தளவுக்குலாம் இல்லைன்னு நல்லா தெரிஞ்சிருச்சு. ஏதாவது உங்கள் அப்பா அடிக்கடிக்கு வந்தார் பார்த்தீங்களா பேசிட்டு திட்டிட்டு, அப்போ தெரிஞ்சு அவர் பயந்தன் நீங்கள் கரெக்டாக தான் இருந்துச்சு. இதெல்லாம் நான் வீடியோ ரெக்கார்டு வச்சுருக்கேன், ஆதாரத்தோடு தான் நான் சொல்கிறேன். ஆனால் நீங்கள் ஆதாரம் இல்லாமல் சொல்கிறீங்க என் மேலே. எங் நான் பேசுனதையும் நான் இந்த மாதிரிலாம் பேசினேன், நான் வந்து தப்பாக பேசினேன், நான் வந்து அப்படி தான் வருவேன், அப்படி தான் வருவேன்னு சொல்லலாம், அதுக்கு எனக்கு உரிமை இருக்குது. ஏன்னா இது நான் இந்திய குடிமக, தமிழ்நாட்டில் பிறந்தவன், தமிழ்நாட்டில் எங்கே வேணாலும் போவேன், வியாபாரம் பார்ப்பேன், உங்கள் ஊரில் நாளைக்கு ஒரு கடை கூட போடுவேன், அவ்வளவையே அந்த ஊரில் யாராவது ஒரு புள்ள வந்து வேலைக்கு அப்படின்னு கேட்டு வந்துச்சு அப்படின்னா ஃபஸ்ட் நான் அந்த மாதிரிலாம் பண்ணி கொடுத்துருக்கேங்க. வேலைக்குன்னு கேட்டு வந்தால் இதை பாருமா நீ வேலைக்கெல்லாம் வர வேணாம், நான் ஒன்று சொல்கிறேங்களே நீ ஓனராரு, உனக்கு நான் எல்லா ஏற்பாடு பண்ணி தரேன்னு. கண்டிப்பாக உங்களுக்கு ஆப்போசிட்டில் யாராவது இறங்கி வர்றாங்கன்னா அவங்களுக்கு எல்லா உதவியும் என்னால் முடிஞ்சது பண்ணி அவங்களுக்கு ஏதாவது ஒன்று பண்ணுறதுக்கு நான் ட்ரை பண்ணுவேன். ரீசார்ஜ் பண்ணுமா, ஜெராக்ஸரு, இந்த ஊரில் வந்து உனக்கு டெய்லி வந்து 500 ரூபா கிடச்சா போதுமா, மாதம் 15,000 ரூபா, நீ எவ்வளோ சம்பளம் எதிர்பார்க்குற, வெளியே வேலைக்கு போனீங்கன்னா உனக்கு 10,000 ரூபா கூட கிடைக்காது, இன்னும் உனக்கு இதில் இவ்வளோ கிடைக்கும், நான் உனக்கு எல்லா வழியும் சொல்லித்தரேன், எங்கெங்கே என்னென்ன பொருள் கிடைக்கும் என்ன ஏது எல்லாமே நான் சொல்லித்தரேன். ஒரு டெம்பர் கிளாஸ் ஒட்டினையா, அந்த டெம்பர் கிளாஸோட விலையே வெறும் 10 ரூபா தான், ஆனால் நீ 100 ரூபாய்க்கு ஒட்டி கொடுக்கலாம். ஈஸி பண்ணுறையா, அதில் வெறும் 3.5% தான் இருக்குது, அதை பெருசாக எடுத்துக்க வேண்டாம், ஆனால் சிம் கார்டு வை, அதை பண்ணு இதை பண்ணு அப்படின்னு சொல்லி கொடுத்து பெருசாக ஆக்க முடியும். ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்குங்க, எதிரிக்கு எதிரி நண்பன்னு இன்னொருத்தங்களை வந்து நீங்கள் பேசின அந்த கெட்ட வார்த்தை இல்லையா, அது என் காதுக்குள்ளே உன்னி ஒழிச்சிட்டே இருக்குது, அவ்வளோ வார்த்தை பேசியிருக்கீங்க. மனசாட்சி இல்லாமல் மறுநாள் வந்து எல்லா தப்பு என் மேலே தான் அப்படிங்கிற மாதிரி குரூப்பில் வேறு போட்டுட்ருக்கீங்க, அது என் ஃபோட்டோவோட. நல்லா தெரிஞ்சுக்குங்க, இப்போ நியாயப்படிக்கு நான் தான் கோவப்படணும், ஆனால் நீங்கள் என்னமோ இது எங்கள் உரிமை அப்படி இப்படின்னு நல்லா பேசிகிட்ருக்கீங்க. அப்புறம் அந்த பையன் வந்து சொல்கிறாப்புல ஸ்டேஷனில் பிடிச்சி கொடுத்துடலாம் அப்படின்னு, எங்கே பிடிச்சி கொடுங்க பார்ப்பேன், ஸ்டேஷனில் பிடிச்சி கொடுக்குன்னு அதுக்கான ரீசன் வேணும். சிம் ஒருத்தர் வித்தான் ஸ்டேஷனில் பிடிச்சி கொடுக்குன்னு நீங்களும் அதை இது தான் பண்ணிகிட்ருக்கீங்க, அப்போ நீங்களும் வாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து உள்ளே போகலாம் அப்படின்னு நான் லாஜிக் இல்லாமல் பேசிகிட்டு இருக்காதிங்க. நான் உங்கள்கூடலாம் உண்மை சொல்லணும், உங்கள்கூடலாம் இப்படி பேசுகிறதே முதல்ல வேஸ்ட்டுன்னு நினைக்கிறேன், வேறு வழி இல்லை. ஏன்னா நீங்கள் எல்லாம் பேசுங்க, நான் கிளம்பி ஏன்னா